हेलो फ्रेंड्स, वेलकम टू हाउ टू डू चैनल। இன்னைக்கு நாம சேனை வறுவல் எப்படி குழந்தைகளுக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச மாதிரி நல்ல கிறிஸ்பியா பண்ணி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ஜஸ்ட் வித் இன் 5 मिनिट्स பார்க்கலாமா? இப்போ நமக்கு சேனை நல்ல பெருசா ஒரு முழு சேனையை எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு மண்ணெல்லாம் போக வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை வந்து கொஞ்சம் டீப்பா நல்லா சீவி விட்டுடுங்க. நடுவில் இருக்கிற அந்த ஒரு முளைப்பையும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க. பாருங்க, நீட்டாக அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு எடுத்துடலாம். அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தின் ஸ்லைசஸாக அதை கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப திக்காக வேண்டாம், தின் ஸ்லைசஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய ரவுண்ட்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு கடையில் மோல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில், ஆர்டின் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில், ஃப்ளார் ஷேப்பில், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸை கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தின் ஸ்லைசஸாக சிப்ஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது, மீதி கொஞ்சம் இருக்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் தனியாக வச்சுக்கிட்டு. இப்போது பாருங்கள், ஒரு ஒரு வேறு வேறு டிசைன்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பிளேட்ஸ் வச்சோன்னா பார்க்கறதுக்கு பொறிச்சு வச்சுட்டு இதே டெக்கரேஷனோடு வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா இல்லை, நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்பொடி, அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் உப்பு, இது நாலத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சேனையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்ததுன்னா இந்த மசாலா அதில் ஒட்டாமல் போயிடும். ஜஸ்ட் அதை அப்படியே தூள் பதமாகவே வச்சுக்கோங்க. இப்போ அந்த சேனையை வந்து டிப் பண்ணி வச்சுருங்க. சேனை துண்டு பாருங்கள், இந்த பொடியில் ரெண்டு பக்கம் நல்லா புரட்டி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. எல்லா துண்டத்தையும் இந்த தூளில் கலந்துருங்க. எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு கடாயில் கம்மியாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஒரு துண்டாக அதில் வந்து வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியாக பொறுபொறுன்னு இருக்கும். நீங்கள் அப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம். சுவையான கிறிஸ்பியான சேனை ஃப்ரை ரெடி. விதவிதமான டிசைன்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இது நல்லது தான், ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். அதனால் இப்போ நீங்கள் திருப்பி போட்டுடணும், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு எடுத்துடலாம், வெந்த உடனே எடுத்துக்கலாம். சேனை ஃப்ரை ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸி. உருளைக்கிழங்கோட சேனைக்கிழங்கு வந்து நல்லது, ஆனால் குழந்தைங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க. இப்படி நல்லா கிறிஸ்பியாக வேறு வேறு டிசைன்ஸில் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நீங்கள் ஸ்நாக் மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லை சாதத்துக்கு ஸ்கூலுக்கு டிஃபனுக்காகவும் அனுப்பிச்சிக்கலாம். எண்ணெயில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி வே. டிசைன்ஸை நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டேஸ்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் பொறிச்சுட்டு நீங்கள் டெக்கரேட்டிவாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் இமேஜினேஷன், யுவர் டெக்கரேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்யூ.